ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் நியூ வீடியோ. ஸோ இனி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக கிடச்சிருக்க சில ட்ரான்ஸ்ஃபர் ரூமர்ஸும் அப்புறம் ஒன்று ரெண்டு கன்ஃபார்ம் நியூஸும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் போது, ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. பக்கத்தில் இருக்க பெல்லை காணத்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டிரியோட இஷ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ டிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கும் கேரளாக்கும் டாக்ஸ் போயிட்டு இருந்துச்சு, ஆனால் அது இப்போ ப்ரோக் ஆயிருக்கு. இப்போ நான் வேறு கிளப்புக்கு பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இதுதான் அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இப்போ நிறையா கிளப் பார்த்தீங்கன்னா டிரியை சைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இதுதான் அவரோட தற்போதைய நிலமை. ஸோ அடுத்த நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரோஷ்பே ஜேஷ்மி அப்படிங்கிற ஒரு இரானியன் டிஃபெண்டர் பார்த்தீங்கன்னா எஃப்சிகோவை பார்த்தீங்கன்னா சைன் பண்ணிட்டாரு. ஸோ இது அஃபிஷியலாக வந்த நியூஸ் தான், அதாவது கம்ப்ளீட் சைனிங்னு வந்துருச்சு நியூஸ் பார்த்தீங்கன்னா. இவருக்கு 26 வயசு தான் ஆகுது. ஸோ இவரை பார்த்தீங்கன்னா எஃப்சி கோவா சைன் பண்ணிட்டாங்க. ஸோ அஃபிஷியல் நியூஸ் தான் இது. ஸோ அடுத்த நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லமின் சானே அப்படிங்கிற ஒரு செனிகல் நாட்டை சேர்ந்த ஒரு டிஃபெண்டர் தான். ஸோ இவரும் எஃப்சி கோவா கிட்ட தான் டாக்ஸ் போயிட்டுருன்னு சொன்னாங்க. ஸோ இன்னும் அதுக்கு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணல, அதாவது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு. ஸோ மேபி அனௌன்ஸ் பண்ணலாம் லேட்டரில். ஏன்னு பார்த்தீங்கன்னா, மட்டோடா ஃபாலோ பார்த்து மும்பை சிட்டி எஃப்சி பை பண்ணுற போகிறதா பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இவரை பை பண்ண போகிறதா கோவா பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் இப்போது நியூஸு. ஸோ அடுத்த ட்ரான்ஸ்ஃபர் என்ன பார்த்தீங்கன்னா, ஜார்ஜ் டி ஜோஸ்வா அப்படிங்கிற கோவா ஸ்போர்ட்டிங் கிளப்பை சேர்ந்த ஒரு பிளேயர் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரிசா எஃப்சிக்கு பார்த்தீங்கன்னா மூவ் ஆயிருக்காரு. ஸோ இதுவுமே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ண நியூஸ் தான், கம்ப்ளீட் சைனிங் வந்துருச்சு. ஸோ இவர் அடுத்த சீசன் பார்த்தீங்கன்னா ஒரிசா எஃப்சி தான் ஆடுவார். ஸோ அடுத்த ட்ரான்ஸ்ஃபர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜோஷ்வா பிரில்லண்டே அப்படிங்கிற ஒரு பிளேயர் பார்த்தீங்கன்னா மும்பை சிட்டி எஃப்சிக்கு டாக்ஸ் போகிறதா பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அவரோட தற்போதைய கிளப் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெல்போர்ன் சிட்டி எஃப்சி. ஸோ இதுலேருந்து இப்போ மும்பை வரும்போதா பேசிட்டு தான் இருக்காங்க. ஸோ இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ அடுத்த ரூமர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தியா ப்ரூட்டோஸ் அப்படிங்கிற ஒரு பிளேயர் பார்த்தீங்கன்னா ஜம்ஷத்பூருக்கும் மும்பைக்கும் டாக்ஸ் போகிறதா பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இவரும் ஈரானிய நாட்டை சேர்ந்த ஒரு டிஃபெண்டர் தான். ஸோ ரெண்டு டீம் பார்த்தீங்கன்னா இவர் இப்போ லிங்கில் இருக்கார். ஸோ எந்த டீம் போகிறதான் தெரில, இது ஒரு ரூமர் தான். ஸோ அடுத்த கன்ஃபார்ம்டு ட்ரான்ஸ்ஃபர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சி கே வினித் தான். சி கே வினித் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் பெங்கால் போகிறதா ஒரு கன்ஃபார்ம்டு நியூஸ்லாம் லீக் ஆயிருக்கு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அந்த சீசன் ஈஸ்ட் பெங்கால் தான் விளையாடுவார் சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த ரூமர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரினோ ஆண்டோ பார்த்தீங்கன்னா அதே ஈஸ்ட் பெங்கால் போகிறதா இன்னும் ரூமர்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. ஆனால் எப்படி சிகே வினித் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணாங்களோ அதே மாதிரி கன்ஃபார்ம் பண்ணல. ஸோ இது இன்னும் ஒரு ரூமர் தான். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல்லை கணக்கிட்டா இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாத தெரிஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்துருங்க. பிடிக்கலன்னா டிஸ்லைக் கொடுத்துட்டு ஏன் பிடிக்கலன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னொரு வேலை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பை.